பிரபாகரன் எப்படி தமிழ் தமிழ் இனத்திற்கு தலைவராவான்? வேற வேற யாரு தலைவனாவா? ஒரு துப்பாக்கி இப்படி இப்படி கொடுத்தா, இந்த துப்பாக்கி ஜெர்மன்ல கண்ணு ஜெர்மன்ல இருக்குது, இதை சுடுங்க என்று சொல்ல மாட்டேன். அந்த துப்பாக்கியை அப்படி அக்கு துக்கா பிரித்து இதில் இருந்து 36 தோட்டா போடலாம், இதில் 46 போடலாம். இது வந்து இப்படி ஒரு ஒரு புள்ளி மாதிரி போய் நெஞ்சில் படும், முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது, ஏன்னா இப்படி பிரிஞ்சு வெடிச்சிடும். அப்போ இது இந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இது இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, இது இந்த இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் இது. இது வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் போல பாடம் நடத்தி தான் கையில் கொடுப்பாரு, எல்லாமே தெரியும். அதான் உங்களுக்கு பயிற்சி முடிச்சுட்டு சீருடை போட்டு களத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் போராளிகள் எல்லாம் கூடியிருக்கும் போது தலைவர் தலைவர் வர்றாரு, எல்லாருக்கும் பரிசு கொடுக்க போறாரு. பரிசு என்ன கொடுக்க போறாரு? தலைவர் கொடுக்க போறாருன்னு பேர ஆர்வத்தில் எல்லாம் இருக்காங்க. 20 பெட்டி வருது, பெட்டி 20 பெட்டி 20 பெட்டி வருது, ஏதோ பெரிய பரிசு போட்டிருக்குன்னு எல்லாம் நினச்சிருக்காங்க. பெட்டியெல்லாம் திறந்த புறம் புத்தகங்கள் இது நினச்சிருப்பான். போறது போட்டுட்டு இருக்கிறது இதுதான் படிப்பறிவு இருக்குமா, அரசியல் அறிவு இருக்குமா, உலக அரசியல் புரிதல் இருக்குமான்னு அவருக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை. அந்த புத்தகத்தில் சொல்கிறார், புரட்சியாளர் லெலின்னு சொல்கிறார்ல, போர்க்களத்தில் துப்பாக்கி விட வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தாங்கிறார். அந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும். ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் இல்லை, அறிவாயுதம் ஏந்தி அரசியல் செய்வோம் நமக்கு தெரியணும்ட்டு புத்தகங்கள் எல்லாருக்கும் பரிசாக கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார், இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு. எல்லாரும் மௌனமாக இருக்காங்க. அவர் சொல்கிறார், நான் இது எல்லாத்தையும் படிச்சிட்டேன்ட்டு. அப்புறம் நம்ம ஆளுகளுக்கு நம்ம ஆளுங்க நினைப்பாங்கல்ல, அதை அவர் புரிஞ்சுக்கிறாரு, இவ்வளவுமா படிச்சிருப்பாரு அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாரு, யாராவது ஒருவங்க எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு வாங்கன்னு, அந்த பெட்டியில் ஏதாவது ஒரு பெட்டியை திறந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுங்கிறாரு. நீ திறந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை பிரிங்க. அந்த பக்கத்து என்னென்னு 403 403 தானே இருக்கு சொல்கிறாரு. வேற ஒரு பெட்டியில் வேற ஒரு புத்தகத்தை எடுங்க, யாராவது வேற ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் பக்கத்து பாரு, 150 பக்கத்தில் இதானே இருக்குது. இப்ப இந்த தலைவன் சொல்றத கேட்பானா கேட்க மாட்டானா? அதுதான் தலைவன். நீ தம்பி பேசும்போது கூட குறிப்பிட்டார் பாருங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்தவன் அல்ல நம் தலைவன், பெத்த பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பலியிட்ட தலைவன். 3 தலைமுறை இங்க இருந்த தன் தாய் தந்தையரையும் திருப்பி தாய் நிலத்துக்கு வர வச்சு அங்க அவர்களும் களத்திலே பலியானார்கள். உங்களுக்கு தெரியும், எங்க அண்ணி லண்டன்ல இருக்காங்க, பாலாவையாவது கடைசி பாலச்சந்திரனையாவது கொடுங்க நான் வளர்த்துக்கிறேன் கேட்டதுக்கு தரல. அவர் நினைச்சிருந்தா எல்லா போராளிகளின் குடும்பங்களுக்கும் குடும்பத்திலையும் வாரிசுகள் இருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனால் யாராவது ஒரு பிள்ளையை அனுப்பியிருக்கலாம், தம்பி சார்ஸ் இருக்கா, தங்கச்சி துவாரகெல்லாம் களத்துக்கு போயிட்ட பிறகு சின்னவனை அனுப்பியிருக்கலாம். அவர் நினச்சிருந்தா அனுப்புன. ஏன், என்னை நம்பி என் நாட்டின் விடுதலைக்காக பிள்ளைகளை தந்தார்கள் என் பெற்றோர்கள், எண்ணற்ற மாவீரர்கள் களமாடி களத்திலே உயிர் நீத்தார்கள், அதை போல என் பிள்ளைகள் தாய் நிலத்தின் விடுதலைக்காக போராடி வீரச்சாவை தழுவுவதையே நான் விரும்புகிறேன். அதான் அவர் நினைச்சிருந்தார். அப்படியெல்லாம் ஒரு ஒரு தலைவனை நீங்கள் வந்து இந்த இனம் வந்து இனி பெறுவது சாத்தியம் இல்லை. எப்படிப்பட்ட தன்மை அந்த தலைவனின் கட்டளைக்கு இணங்க தாய் நிலத்தின் விடுதலைக்காக எத்தனாயிரக்கணக்கான வீர மரபன் யார் கொடுப்பான்? பெற்ற பிள்ளைகளை வரிசை வரிசையாக நின்று படையில் சேர்க்கிறதுக்கு எந்த பெற்றோர்கள் வருவாங்க? படைக்கு போனால் சண்டைக்கு போனால் சாவான், தெரிஞ்சு பிள்ளைகளை ஒப்படைக்கிறாங்கன்னா எப்படி? தன் பிள்ளை தன் தலைவன் பிரபாகரன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. பெண்களை வரிசை வரிசையாக கொண்டு வந்து நிறுத்தி படையில் சேர்த்து விட்டாங்க. காரணம் என்ன? என் மகன் ஒழுக்கமானவன் என்கிற நம்பிக்கை. பெண்ணிய விடுதலை, பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிற முழக்கத்தை முன்கிறார். வெற்று கூச்சல் இல்லை, வெற்று முழக்கம் இல்லை, செயல்படுத்தின. பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேங்கிறான் புரட்சி பாவலர், செய்து காட்டியவன் பிரபாகர்.
பெரியாரின் விரல் பிடித்து நடந்தவர்கள், பெரியாரின் நிழலிலே வளர்ந்தவர்கள். பெண்கள் கொடுத்த சமத்துவம் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க? பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் கொடுப்போம். பாராளுமன்ற தேர்தலில் 20 இடம் பெண்களுக்கு, 20 இடம் ஆண்களுக்கு நாங்கள் கொடுப்போம். சாதாரண ஒரு ஆள் இல்லை, 280,000 சிங்கள வீரன், 25,000 விடுதலை புலிகள். எத்தனை ஆண்டுகள் சண்டையிட்டு இருக்காரு. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கடன் வாங்கி கையெழுத்து போட்டிருக்கான் சிங்களன். ஒரு நாட்டில் கையேந்திருக்கான் பிரபாகரன் சொல்ல சொல்வாங்க. சேகுதேரா வேற நாட்டில் தங்கியிருந்தார். பிடல் காஸ்ட்ரோ வேற நாட்டில் தங்கியிருந்து தன்னிட விடுதலைக்கு போராடி இருக்கான். சுபாஷ் சந்திர போஸ் பிற நாட்டில் போய் தங்கியிருந்து பிற நாட்டு படைகளின் உதவியை கேட்டு தன் நாட்டு விடுதலைக்கு போராடினார். எல்லா நாட்டு விடுதலை வீரனும் யாசர் அராபத்து தன் நிலமில்லாது, தன் தாய் நாடு இல்லாது வேற நாடுகளில் தங்கியிருந்து வெவ்வேறு படைகளின் உதவியை பெற்று போராடினார்கள். எந்த நாட்டு உதவியும் இல்லாமல், எந்த நாட்டு படையின் ஆதரவும் இல்லாது சொந்த இன மக்களையே படையாக கட்டி தன் நாட்டுக்குள்ளே இருந்து போராடிய புரட்சியாளன் பிரபாகரன் மட்டும். எந்த நாட்டிலையாவது பிரபாகரன் ஒரு பிளேட்டு கத்தி குண்டு ஊசி கடன் வாங்கினான் என்று சொல்ல சொல்ல பார்ப்போம். பாட்டி வடை சுட்டு வித்து கொடுத்த காசுல படை கட்டி புரட்சி செய்தவன் பிரபாகரன். இங்க இறந்து போன தலைவரை புனிதராக்க போராடுகிறார்கள். நாங்கள் ஒரு புனிதரை தலைவராக பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றுதான், உலக தமிழ் பேரினத்திற்கு ஒரே தலைவன் தான், பிரபாகரன் தான். அவன் வழியே எங்கள் பாதை, அவன் மொழியே எங்கள் கீதை. இதுதான் எங்கள் தத்துவம். உடனே அவரை மாதிரி பார்த்தீங்களா, அவரை மாதிரியே அவர் பாதைன்றாங்க, அவரை மாதிரி துப்பாக்கி தூக்குவாங்க. அதனால எங்க அண்ணன் ஆயுதம் தூக்குனா அவன் பிள்ளைகள் நாங்களும் அறிவாயுதம் தூக்குறோம். அவ்வளவுதான். அது பயங்கரவாதம்னா தீவிரவாதம்னா இதையும் இது நக்சலுங்கிற சமூக விரோதிங்கிற நீங்க எல்லாம் வாழ்ற நாட்டில் நாங்கள் சமூக விரோதியா இருக்கிறதே பெருமை தானடா. அதி பயங்கரவாதிகள் நாட்டை ஆளுகிற போது மக்கள் எல்லோரும் தீவிரவாதிகளாகத்தான் இருப்பாங்க. ஒருவனுக்கு வந்து எல்லாமே ஒருங்கிணைந்து வராது. நம்ம பாட்டை ராவண கலை பத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். இதுதான் ராவண. அவருக்கு 10 தலையை போட்டு இவன் இவனை பல்லு விளக்கி விட்ட மாதிரி தலைவலி தைலத்திற்கு பலே ராவணா பலே ராவணான்னு அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லடே நீ பார்த்த 10 தலையோட ஒருத்தர் பிறக்க முடியுமாங்கிற கேள்வி என்னது கேட்டானே. யார் அவங்க அம்மாவுக்கு நீயா பிரசவம் பார்த்த? என்ன என்ன பிரச்சனை? கலை பத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டும் புகழ் கொண்டவன். இதுதான் நம்ம பாட்டேன். அவனுடைய நேர் வாரிசு தான் தலைவன் பிரபாகரன். எல்லாம் தெரியும். ஓவியம் வரைவாரு, சமைப்பாரு, போர்க்களை தெரியும், எல்லாம் தெரியும். அப்படி ஒரு தலைவன் அமையாது, இந்த இன வரலாறு பெறாது. நம்ம பாட்டங்க எல்லாம் போர் புரிஞ்சு வேற்று நாட்டு மன்னனை தோக்கடிச்சு பொண்டாட்டி தீட்டு வந்துடுது. அது ஒரு கூட்டம். அது அந்த காலத்தில் பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டன் அருண்மொழி சோழன் மகனும் போய் நாட்டை வென்றுட்டு அங்க கொடியேற்றிட்டு நம்மளை குடியேற்றிருந்தா உலகம் என்னது? இந்த பைத்தியக்கார பையன் அங்க போய் கொடியேற்ற வேண்டியது. அந்த பொண்ணு நீ என்னப்பா அருண்மொழி சொல்ல, நீயே நாட்டாளு சீச்சிப்பட, நீ ஆண்டுட்டு நீ ஆண்டுக கப்பத்தை கட்டி விடு. பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கேன். அதனால என்ன ஆயிடுச்சு? மத்தவன் புறாம்பாடு எடுத்து வந்தான். நம்மளுக்கு எல்லாரும் வந்தான், சரபோஜி வந்தான், தெலுங்கு நாயக்க மன்னர்கள் வந்தாங்க. வந்து என்ன பண்ணான்? அவன் கொடியேத்தனா மக்களையும் குடியேற்றிட்டான். இப்ப தமிழர் யார் யார் தமிழர்? இப்படி கேள்வி கேட்க விட்டதே உனக்கு இதுதானே. யார் தமிழர்னு கூட தெரியாம நீ இதுக்கிட்ட தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்க? எப்படி இருக்கு
தொலைக்காட்சியில் உட்கார வச்சுட்டு யாரெல்லாம் தமிழர் தமிழர் யாருன்னு தெரியாம நீ தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அழிச்சுட்டான். தமிழர் யார் என்றே தெரியாது, இன அடையாளமே தெரியாது, அழித்து ஒழிச்சுட்டான். அப்ப அந்த நாட்டை அடைவதுதான் தன் வாழ்நாள் இலக்கு என்கிற லட்சிய உறுதியே இருக்கிறது. அதற்கு விலை தலையானாலும் பிரச்சனை இல்லை, ஆயுதம் இல்லை, உயிரை ஆயுதமாக ஏந்துவோம் என்ற முடிவுக்கு வர்றது. அதுதான் கரும்புலி படைவு. இங்க நம்மளை போலவா கைரேகையில எதிர்காலம் தேடுறது, கிளிச்சி விஷயத்தில் ஆயில கேட்கறது, சாதக நோட்டை தூக்கிட்டு ஓடுறது, அந்த நிலத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இத்தனை மணி நேரத்திற்கு நான் சாவேன் என்று தெரிந்து கொண்டு ஒரு புலி மரவன் நின்றான் என்றால் அப்படிப்பட்ட வீரத்தை பிரபலித்த தாய் நம்முடைய தலைவர். அப்பா நம்மால் வர சொல்றாங்கல்ல, இயற்கை பூமி தனக்கென்று ஒரு பேரழிவு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும், பிரசவித்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். எல்லா விடுதலையும் நம் தலைவன் அடைஞ்சிட்டார், அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைய முடியல. அரசியல் அங்கீகாரம் தனி நாடு ஈழம் அதை அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். இந்த தலைவனை தலைவனாக இருக்காம யாரே இருக்கிறது, கொச்சைப்படுத்துவா நம்மளை. பிரபாகரன் எப்படி இங்க தலைவர் அவர், மார்க்ஸ் எப்படி இங்க தலைவர் ஆனார், சோனியா காந்தி எப்படி தமிழனுக்கு தலைவர் இருந்துச்சு, அமித்ஷாலாம் ஆயிட்டாரு எப்படி ஆகுறாரு. சொந்த ரத்தமடா எங்களுக்கு பிரபாகரன், எங்களுக்கு ஒரு தத்துவம், தகப்பன் என்பவன் பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது நாங்க ஏற்றுக்கொண்ட தத்துவம். சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, எச்சிராஜாவை கைது செய்யுங்கன்னு சொன்னா இந்த பிரபாகரனை ஊர் ஊரா கொண்டு சேர்க்கிறான், அந்த சீமான் என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறான். அப்ப தூங்க விடாம பண்ணிட்டு இருக்கு எது இந்த படம். வம்படியா செய்யுங்க, சட்டையில போடுங்க, காவல்துறை கிட்ட கழட்டி கொடுத்துட்டு வெறுமையில போங்க, நெஞ்சில குத்தி வச்சுக்கிறீங்க தலைவரை, புலிக்குடியை குத்தி வச்சுக்கிறீங்க, சட்டையில என்ன கழட்டுப்பா கழட்டுங்க, இதை என்னங்க செய்யலாம்னு கேளுங்க. நெஞ்சில குத்தி இருக்கிறத பச்சையை குத்திக்கிட்டு தான் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் போறோம். மண்டேலா, நெல்சன் மண்டேலாவை ஒரு பாராளுமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க தீவிரவாதின்னு, சிறையில் போடுறாங்க, அதே பாராளுமன்ற வாசலில் அவருக்கு செலவிக்கிறாங்க. இது வரலாற்று மாற்றம், அது நடக்கும்.